ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பெருமாள் எடுத்த 9 அவதாரங்கள் பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் விநாயகர் எடுத்த அவதாரங்கள் பற்றி பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். பெருமாளை போல் பலவிதமான அவதாரங்கள் மட்டுமல்ல, முருகனைப் போல் விநாயகருக்கும் மயில் வாகனம் உள்ளது என்பது பலருக்கும் ஆச்சரியம் தரும் விஷயமாகும். விநாயகருக்கு மூஷிகம் தவிர வேறு என்னென்ன வாகனங்கள் உள்ளன? விநாயகப் பெருமானின் அவதார பெயர்கள் என்ன? அவற்றின் காரணம் என்ன என்பதை விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள தன்னுடைய பக்தர்களையும் காப்பதற்காக பூமியில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தெய்வங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அவதாரங்களை எடுத்துள்ளன. மகாவிஷ்ணு இதுவரை 9 அவதாரங்கள் எடுத்துள்ளார். கலியுகத்தின் முடிவில் கல்வி அவதாரத்தை எடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே போல பக்தர்களை காப்பதற்காகவும் அவர்களின் பெருமைகளை உலகமறிய செய்ய வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் முருகன் போன்ற தெய்வங்கள் பல திருவிளையாடல்கள் புரிந்துள்ளதாக புராண கதைகள் சொல்கின்றன. அதேபோல முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானும் தன்னுடைய பக்தர்களுக்கு பலவிதமான துன்பங்களை தரும். காமம், குரோதம், மாயை, அகங்காரம் உள்ளிட்ட பலவிதமான தீய குணங்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து காப்பாற்ற 8 விதமான அவதாரங்களை எடுத்துள்ளார். இந்த அவதாரங்களின் போது விநாயகர் பல விதமான வாகனங்களில் எழுந்தருளியிருக்கிறார். அதனால் தான் விநாயகரை பலவிதமான நாமங்களால் போற்றுகின்றோம். எந்த கெட்ட குணத்தை அளிப்பதாக விநாயகர் எடுத்த அவதாரத்திற்கு என்ன பெயர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வக்ரதுண்டா. இந்த அவதாரத்தில் விநாயகப் பெருமான் சிங்க வாகனத்தில் வந்து மட்சாசூரனுடன் போரிட்டு வெற்றி பெறுவார். ஏகதந்தம். மகாதாசூரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக விநாயகப் பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார். மகோதரா. மோகசூரன் என்ற அசுரனிடம் இருந்து உலகத்தை காப்பதற்காக விநாயகப் பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார். மாயை மற்றும் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவன் மோகசூரன். கஜானனம். லோபாசூரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக விநாயகப் பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார். பேராசைக்கு காரணமான இந்த அசுரன் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனின் மகன் என்று புராணங்கள் சொல்கின்றன. லம்போதரா. கோபத்திற்கு காரணமான அசுரனான குதாசூரனை அழிப்பதற்காக விநாயகர் எடுத்த அவதாரம்தான் லம்போதரா அவதாரம். விகடா. காமத்திற்கு காரணமான அசுரனான காமசூரனை அழிப்பதற்காக விநாயகர் மயில் மீது பவனி வந்த அவதாரம் விகடா அவதாராகும். விக்னராஜா. மமதாசூரனை அழிப்பதற்காக கொடிய விஷத்தன்மை கொண்ட சேஷநாகத்தின் மீது விநாயகப் பெருமான் பவனி வந்த ரூபத்திற்கு விக்னராஜா அவதாரம் ஆகும். தூம்ரவர்ணன். அகங்காரத்திற்கு காரணமான அகங்காசூரனை அழிப்பதற்காக விநாயகர் எடுத்த அவதாரம் தூம்ரவர்ணன் அவதாரம் ஆகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.